கரூர் மக்களவைத் தொகுதி இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி இன்று தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலுவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் உறுதிமொழியை அமைச்சர்கள் சங்கரபாணி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் கரூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் அப்துல்லா ஆகியோர் முன்னிலையில் அவர் ஏற்றுக்கொண்டார் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு வேட்பாளர் ஜோதிமணி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார் அப்போது அவர் கோரிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக பிஜேபியின் பி டீமாக செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நான் தொகுதி மக்களுக்காக ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியில் திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் மக்களவையில் கடந்த எழுபது ஆண்டுகளாக ஒலிக்காத குரலாக தமிழ்நாடு மற்றும் இந்திய மக்கள் பிரச்சினையை குறித்து குரல் எழுப்பியுள்ளேன் முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு செய்துள்ளார் குறிப்பாக கல்விக்கும் மருத்துவத்திற்கும் பெண்கள் முன்னேற்றத்திற்கும் மகத்தான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் இதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல எழுச்சி மற்றும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வந்த மத்திய பாஜக அரசு நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் எதுவுமே செய்யவில்லை தமிழ்நாட்டில் பிஜேபியின் அடிமையாக பி டீமாக இருந்து வந்த அதிமுக கடந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை அதிமுக இனி எப்போதும் அடிமையாக இருக்கும் என்றார் கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது கிருஷ்ணாராயபுரம் அறவைக்குறிச்சி மடப்பாறை ஆகிய மூன்று தொகுதிகளில் அரசு கலைக்கல்லூரிகள் அமைக்கப்பட்டுள்ளது கரூரில் வேளாண்மை கல்லூரி கொண்டு வரப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு மின்கட்டணம் சலுகை என அறிவித்துள்ளனர் அமைச்சர்கள் கே என் நேரு சங்கரபாணி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐ பெரியசாமி என ஐந்து அமைச்சர்கள் கரூர் மக்களவைத் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளனர் இதை மக்களிடம் சொல்லி ஓட்டு கேட்போம் ஆனால் அதிமுக பத்து ஆண்டு தொடர்ந்து எம்பியாக இருந்தும் தொகுதி எம்பிக்கு அலுவலகம் கிடையாது அவரை நேரே சந்திக்க முடியாது தொகுதி மக்களுக்கு அவர்கள் எதுவும் செய்ய இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக மக்களையும் கரூர் தொகுதி மக்களையும் சீரழிவு பாதைக்கு கொண்டு சென்று விட்டனர் என குற்றம் சாட்டிய ஜோதிமணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார்